நாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரெண்டு இன்கம் நமக்கு ஒரு ஒன்று என்ன பண்ணுவோம், டிவிடெண்ட் ஒன்று நமக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், விற்கும் பொழுது நமக்கு கேபிட்டல் கெயின், அதாவது விற்கும் பொழுது நம்ம வாங்கின விலை வந்து ஒரு விலைக்கு வாங்கியிருப்போம், விற்கும் பொழுது இன்னொரு விலைக்கு விற்றுப்போம், அதாவது ரெடீம் பண்ணும் பொழுது. ஸோ அந்த வாங்கின விலைக்கும் விற்கிற விலைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க. அது வந்து எவ்வளோ நம்ம கட்டணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். ஒன்று ஈக்விட்டி ஓரியன்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த இது எப்படி இது ஈக்விட்டி ஓரியன்டாக டெப்ட் ஓரியன்டாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுதே அந்த ஸ்கீம்லேயே சொல்லிவிடுவாங்க இது ஈக்விட்டி ஓரியன்டு இது டெப்ட் ஓரியன்டுங்கிறது. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஸ்கீம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த கேபிட்டல் கெயின் விற்கும் பொழுது வரக்கூடிய கேபிட்டல் கெயின் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வருஷத்துக்கு அது 12 மாதத்துக்கு கம்மியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அப்படின்னு கேபிட்டல் கெயின் ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு 15%, அதாவது டைரெக்டாக 15% எவ்வளோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருது உங்களுக்கும் அதில் டைரெக்டாக 15% அப்ளை பண்ணி கட்ட சொல்லிவிடுவாங்க. அதுவே நீங்கள் மோர் தென் 12 மந்த்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 12 மாதத்துக்கு அதிகமாக வச்சுருந்து நீங்கள் விற்றுருந்தீங்க அப்படின்னா அப்போ அது என்ன பண்ணுவாங்க, லாங் டேர்மாக ட்ரீட் பண்ணுவாங்க இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்னால். அப்போ எவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு குஷன் கொடுக்குறாங்க, அதாவது இந்த கேபிட்டல் கெயின் வருது இல்லையா அது 1 லட்சரூபா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. 1 லட்சரூபாய்க்கு மேலே போயிடுது அப்படின்னா அப்போ மேலே போகிற அமௌண்ட் இருக்கு இல்லையா அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10% உங்களை வந்து கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது நம்ம என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னா டெப்ட் ஓரியன்ட் இருக்குது, அதாவது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது. இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுங்கிறது அதை உங்களுக்கு ஸ்கீம்லேயே சொல்லியிருப்பாங்க அது என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரெடீம் பண்ணும்பொழுது கேபிட்டல் கெயின் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 1/4/2023 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு வேணால் வச்சுருக்கலாம், அதாவது 12 மாதத்துக்குள்ளே வச்சுருக்கலாம் அல்லது 12 மாதத்துக்கு மேலே வச்சுருக்கலாம், அது ஷார்ட் டேர்மோ லாங் டேர்மோ எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் என்ன பண்ணலாம், வரக்கூடிய கேபிட்டல் கெயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் டேர்மாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரேட்டு வந்து ஒரே ரேட்டு தான் வரப்போகுது, நீங்கள் எவ்வளோ காலம் வச்சுருந்தாலும் என்ன ரேட்டுனா உங்களுக்கு அந்த ஸ்லாப் ரேட்டுன்னு ஒன்று அப்ளிகபிள் ஆகும்ல, அதாவது உங்களுடைய நார்மல் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன ரேட் அந்த 10%, 20%, 30% ஒன்று இருக்கும்ல, அதில் உங்களுக்கு எந்த ரேட்டு அதிகமாக அப்ளை ஆகுதோ அந்த ரேட்டில் இந்த கேபிட்டல் கெயின் அதாவது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லேருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்டியாகணும். இப்போது டேக்ஸ் பெனிஃபிட்டுன்னு பார்த்தா வேறு என்ன இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நார்மலாக எந்த வித டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 80Cல வந்து டிடக்ஷன் வந்து உண்டு, அந்த 150,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த 150,000ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக தான் சேர்ந்து, நீங்கள் மற்ற எல்ஐசி கட்டியிருக்கலாம், செல்லுமகள் சேமிப்பு திட்டத்தில் கட்டிடலாம் அல்லது பிஎஃப் கட்டிடலாம், அதெல்லாம் சேர்ந்து அதுவும் இந்த இஎல்எஸ்எஸ் சேர்ந்து 150,000 வரைக்கும் நீங்கள் 80Cல கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 80C டிடக்ஷன் எப்போ வந்தாலும் நீங்கள் பழைய வரிவிதிப்பு முறையை தேர்ந்தெடுத்தால் தான் இது கிடைக்கும், புதிய வரிவிதிப்பு முறையில் இந்த மாதிரி எதுவும் கிடைக்காது. இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா குறைஞ்சபட்சம் லாக்இன் பீரியடு 3 வருஷம், 3 வருஷம் வச்சுருந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரிடீம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.